ஹே கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்ஸஸ் மெஸ்ஸிபான். என்னடா ரொம்ப நாள் கழித்து வீடியோக்குள்ளே வந்திருக்காளே அப்படின்னு யோசிக்கலாம். எஸ், சம்மர் ட்ராவல், அப்புறம் நிறையா ஜெட்லாக். நமக்கு வந்துட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 20 hours இந்தியாவுக்கு போயிட்டு வரோம் இல்லையா, அந்த ஜெட்லாகை விட ஜஸ்ட் இந்த பக்கத்தில் போயிட்டு வர ஜெட்லாக் இருக்கு இல்லையா, அந்த 3 hours டிஃப்ரென்ஸ், 2 hours டிஃப்ரென்ஸ் இருக்க ஜெட்லாக் தான் நமக்கு வந்துட்டு, அந்த மாதிரி ஜெட்லாக் தான் நம்மளை வந்துட்டு ரொம்ப படுத்தி எடுக்கும். அதுவும் போகாமல் இப்போ வந்துட்டு ஸ்கூல் வேறு, பாதி இன்பர்சன் பாதி ரிமோட் அப்படின்னு வேறு பிரித்து வச்சுட்டு இந்த ஹோம்ஒர்க்குன்ற பேரில் நம்மளெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயமெல்லாம் போயிட்டுருக்கிறதுனால ஸோ கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன் பசங்க மேலேயும் ஃபேமிலி மேலேயும் இருந்தது. ப்ளஸ் வந்துட்டு அதுக்கு நடுவில் இதெல்லாம் முடிஞ்சிட்டு நார்மலைஸ் ஆகிறப்போ தேங்க்ஸ் கிவிங் வந்துருச்சு. ஸோ தேங்க்ஸ் கிவிங் என்ன எல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்துட்டு நான் சிலது வந்து அவுட்லெட் மாலில் போய் வாங்கினேன், சிலது வந்து காஸ்கோவில் வாங்கினேன், சிலது வந்துட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டோம். அமேசானில் ஆர்டர் பண்ணது வந்துட்டு அதான் சொல்கிறேன்ல, இன்ஸ்டாக் இருக்கிறப்ப தான் அதெல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு ஐட்டம் என் ஹஸ்பண்ட் ஐட்டம் இன்றைக்கி தான் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் அதை நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு நான் இன்னொன்று ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்கினா அது ஜனவரி மாதம் தான் அவைலபிளாக வருமா, அதுக்கப்புறமா அது வீடு வந்து சேர்ந்து நான் வீடியோ எடுக்கிறப்ப அது வந்து தேங்க்ஸ் கிவிங் சேல் வீடியோவாக இருக்காது, தேங்க்ஸ் கிவிங் வீடியோவாக இருக்காது. ஸோ அதனால் அந்தோட பொருள் அந்த என்னன்றது நான் சொல்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம். ஸோ இது வந்து புரூக் ஸ்டோன்ஸ் ஃபோட்டோ ஷேர் அப்படின்ட்டு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதோட ஆப்பை வந்து நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபோனில் வந்துட்டு நம்ம இப்போது இந்த ஃபோட்டோ இதுலேருந்து இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்றத வந்துட்டு டைரெக்டாக சென்ட் பண்ணோன்னாக்கா அது வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும். யூஸ்வலாக மெமரி கார்டில் இல்லைனாக்க பென் ட்ரைவில் போட்டு இது பண்ணாமல் ஜஸ்ட் டைரெக்டாக கூட நம்ம அனுப்பலாம். இது வந்துட்டு ஆக்சுவலாக கிளவுட் மூலமாக சென்ட் பண்ணுற மாதிரி. இப்போது இந்த ஒரு ஃப்ரேம் நான் ஒன்று வச்சுட்டு வீட்டுக்கு ஒன்று வாங்கி கொடுக்குறேன், இப்போ ஃபேமிலிக்கு ஒன்று வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாக்க நான் வந்து ரெண்டு ப்ரொஃபைலாக க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ், இங்கே ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ், எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு போர்ட்ரே பண்ணிக்கலாம். ஸோ அது அதுக்கு அதை பார்த்த அந்த ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால டக்குன்னு ஒன்று எடுத்துட்டேன். ஸோ இது வந்து இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு $100. நான் வந்துட்டு 85 வாங்கணும். இதோட ப்ரைஸையும் நான் சேர்த்து சொல்கிறேன். சப்போஸ் எதுக்காவது ப்ரைஸ் நான் மறந்துட்டேனாக்க ஒன்று ஸ்க்ரீனில் போடுறேன், இல்லைனா கீழே அதோட லிங்கில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஐட்டம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த மேஜர் பிளேயர் என்னன்னாக்க கார்மின்னோட விவோ ஆக்டிவ் 4. இது வந்து என் ஹஸ்பண்ட்காக வாங்கினது. நான் ஆல்ரெடி லாஸ்ட் தேங்க்ஸ் கிவிங் கார்டே போட்டேன் நான். ஸோ அப்படி பார்க்குறப்ப நிறைய செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தப்ப என் ஹஸ்பண்ட்க்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம்னாக்க அது இந்த வாட்ச் பெஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன இதில் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தாக்க, ஸோ நம்ம எனர்ஜி வந்து லோவாக இருக்குது அப்படின்னாக்கா இமீடியட்டாக அது வந்துட்டு நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுமா, உன் எனர்ஜி லோவாக இருக்குது, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிக்கோ, இல்லை போய் ரெஸ்ட் எடு, அந்த மாதிரி இண்டிகேட்டர் காமிக்கும். அதே மாதிரி இப்போ வந்து டக்குன்னு நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, இல்லை ஹை ஆகுதோ ஏதோ ஒன்று அப் அண்ட் லெவல் டவுன் நமக்கு வந்துட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிறப்ப அதையும் காமிக்கும் அப்படின்னு. ஸோ நான் யோசித்தேன், சரி என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு மினி திவ்யா தேவைப்படுது அப்படின்றதுனால அதை கையிலேயே கட்டிட்டு அலையிட்டுமே அப்படின்ட்டு தான் இது பெட்டராக இருந்துச்சு. ஸோ இது வாங்கினோம். இது ஆஃபர் போக 250. இதை ப்ரைஸ் சொன்ன என் ஹஸ்பண்ட்க்கு காதெல்லாம் புகையாக வந்துடும், பட் இதோட ஆஃபர் போக இது 250. இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதோட ஹவு மச் இட் இஸ் வர்த்ன்ட்டு. பட் ரிவ்யூஸ் பார்த்தப்ப இது வந்து தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது ஒன்று வாங்கினோம். அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து எனக்குன்னு வாங்கிக்கிட்ட ஒரு பொருள் எம்பவ். எஸ் எம்பவ் M30 ப்ளூடூத் ஹெட், ப்ளூடூத் ஒயர்லெஸ் இயர்பட்ஸ். ஆக்சுவலாக இது எதுக்கு நான் வாங்கினேன்னாக்க
இங்கே காதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக நான் மைக்காக யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். ஸோ தனியாக வந்து மைக்கை நான் வந்து டிஸ்பிளே இப்போ போட்டு நான் வந்துட்டு பேசினா கூட ஒன்ஸ் நான் வந்துட்டு ஒரு 4 feet பின்னாடி போய் நான் பேசுகிறேன் அப்படின்னாக்க நான் பேசுகிற ஆடியோ உங்களுக்கு சரியாக கேட்காது. அதனால நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் பண்ண செட் ஆகுமா அது செட் ஆகுமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணி ஒரு இயர்பேட் வாங்கினேன். ஸோ தட் இஸ் திஸ். ஸோ இப்போ நான் அது மூலமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் பேசுறது தெளிவாக கேட்குது நம்புகிறேன். அது எப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது ஒன்று எனக்காக நான் வாங்கிக்கிட்டேன். இது வந்து $28 வாங்கினேன் நான். இது ஆஃபர்லேயே அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ சைபர் மண்டே அந்த மாதிரி எந்த டீல்ஸும் இல்லை. பட் ஆக்சுவலாகவே ஆஃபர் போக $28 இருந்துச்சு அமேசான் ஆஃபர்லேயே. ஸோ ஐ தாட் ஓகே நாட் பேட் அப்படின்ட்டு. யா அது எப்படி இருக்கும் உள்ள இயர்பேடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஒன்று தான் நான் ஆக்சுவலாக போட்டிருக்கேன் நான். ஏன்னாக்க இட்ஸ் லைக் டியூவல் அண்ட் மோனோ மாதிரி. ஸோ இப்போ நான் ஒன்று போட்டுட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேனாலும் இது வந்து கேட்கும். ஆனால் இதை ரெண்டையும் போட்டுட்டும் நான் பேசலாம். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே இன்பில்ட் மைக்ரோஃபோன் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு வாட்டர் சே இப்போ நான் ஒன்றை வந்துட்டு ஆக்சுவலாக ஒன்று மட்டும் யூஸ் பண்ணணும்னா கூட நான் இன்னொரு இயர்பட்டை நான் வந்துட்டு அந்த கேஸ்லேருந்து எடுத்து வெளியே வைக்கணும். அப்போ தான் நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அதை ஆக்டிவேட் ஆகும். இது மற்றது எதுவுமே சொல்கிறேன். இது வந்துட்டு நான் ஒன்றை மட்டும் எடுத்து இயர்பட்டில் வச்சு நான் மற்றதை கேஸில் வச்சு க்ளோஸ் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட் வில் ஒர்க். ஸோ அதனால் இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை செலக்ட் பண்ணேன். இன்னும் ஹைடெக்கெல்லாம் இருக்குது. ஃபார் மீ திஸ் இஸ் ஓகே அப்படின்றதுனால இது வாங்கினேன். அண்ட் மைக்கை வாங்கி யூடியூப் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அட்லீஸ்ட் இயர்பட்டாவது மிஞ்சும் அப்படின்றதுனால அது வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் நான் எனக்காக வாங்கிட்டது என்னன்னாக்க ஸோ ரிங் லைட். இப்போ வந்துட்டு விண்டர் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எந்நேரமும் வந்துட்டு சன்லைட்டில் எடுக்க முடியுமா வீடியோ அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ ஆல்ரெடி லைக் இப்போ என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 5:20 தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளேயும் இருட்டிருச்சு. இப்போ நானே வந்துட்டு வெறும் ஒரு லேம்ப் வச்சு தான் நான் எடுத்துட்டுருக்கிறேன். நான் இதுவே எவ்வளோ எனக்கு உங்களுக்கு வந்துட்டு நான் கிளியராக தெரியுறேன்றது எனக்கு தெரியல. ஸோ ஐ தாட் ஓகே ரிங் லைட் இஸ் அ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தோணுச்சு. யப் குக்கிங் வீடியோ எதுக்காவது யூஸ் ஆகும். அப்படில்ல நானே ஒரு நான் எனக்கே நான் வெளியே போகிறேன்னா ஒரு மேக்கப் போடுறப்ப லைட் பெட்டராக இருந்தால் நம்ம என்ன மூஞ்சியில் பூசிக்கிறோன்றதாவது ஒழுங்காக தெரியும் இல்லையா. ஸோ அதனால நான் அது வாங்கினேன். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் $10. 10 inch $10. இஃப் யூ வாண்ட் சொல்லுங்கள் நான் அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி நான் காமிக்கிறேன். இன்னும் நான் பாக்ஸ்லேருந்து ஓப்பனே பண்ணல. நான் அப்படியே வச்சுருக்கேன் நான். ஸோ 1, 2, 3, 4 இதுக்கு அடுத்து நான் ஒன்று வாங்கினேன். ஸோ அடுத்து நான் என்ன பொருள் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காதம் ஸ்டீல் ப்ரோ. இது வந்துட்டு இன்சைட் வந்து காப்பர் கோட்டட் ஃப்ரையிங் பேன். இது வந்துட்டு லைக் $59.99 ஐ திங்க். 2 pans இருந்துச்சு. நான் வந்துட்டு $35 வாங்கினேன். காஸ்ட்கோவில் தான் வாங்கினேன். என்னடா வெறும் அட்டடப்பாக மட்டும் காமிக்கிறாளேன்னு யோசிக்காதீங்க. இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்க நான் ஒரு ஆர்வ கோளாறுல எல்லாத்தையும் பிரித்து அதை நோண்டி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நோண்டி பார்த்துட்டு அது கீழே இருக்குது. அண்ட் கீழேருந்து நான் மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு சொம்பிருத்தனும். வேறு ஒன்றும் கிடையாது. பட் இட்ஸ் மேட் அப் ஆஃப் செராமிக் அண்ட் டைட்டானியம். அண்ட் இதில் வந்துட்டு என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம ஆயில் ஜஸ்ட் 1 drop யூஸ் பண்ணால் கூட போதும். யூஸே பண்ணலனாலும் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது மாதிரி இது பார்த்தேன். ஆக்சுவலாக இதோட ஸ்கொயர் பேன் நான் வச்சுருக்கேன். அதே காதம் ஸ்டீல் ப்ரோவோட ஸ்கொயர் டீப் பேன் வச்சுருக்கேன். அதில் இது ஃப்ரையிங் பேன் எனக்கு நல்ல டீலாக பட்டுச்சு, சரி அப்படின்ட்டு இது வாங்கிக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கிரெடிட் எல்லாமே ஹஸ்பண்டுக்கு தான் போகும். ஏன் அதை எடு, ஏன் இதை எடு அப்படின்ட்டு என்னை விட கிச்சன் ஐட்டமில் வந்துட்டு ரொம்ப பூந்து விளையாடுறதே ஹஸ்பண்ட் தான். ஸோ ஆக்சுவலாக ஆப்வியஸாக நம்ம கிட்ஸுக்கு நிறையா வாங்குவோம்.
ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. பசங்களுக்கு என்ன ட்ரெஸ் கிடைக்கும் சொல்லுங்க? ஒரு டிஷர்ட்டு, பேண்ட்டு இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுவும் பேண்ட்டை இப்போ வாங்கினோன்னா அடுத்த ரெண்டு மாதத்தில் வந்துட்டு வளர்ந்துருவானுங்க, கட்டையாயிடும். அதுதான் இங்கே ரொம்ப பிரச்சனையான விஷயம். ஸோ நான் பசங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஷூஸ் தான் வாங்கணும், அதனால ஸோ திஸ் இஸ் அ டைப் ஆஃப் ஷூ, ஸ்லிப்பான் மாதிரி. ஸோ நம்மளை உட்காந்து லேஸ் போடுன்ட்டு உயிரெடுக்க மாட்டானுங்க. இதே மாதிரி ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் நான் வாங்கினேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேருமே ஒரே மாதிரி அவனுங்களாம் செலக்ட் பண்ணி போட்டுக்கிற வரைக்கும் அடிச்சுக்காமல் போட்டுக்குங்க அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே எப்பயுமே ஒரே டைப் தான். ஒரே டைப் கிடைக்கலன்னா வாங்கவே வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட பாலிசி. ஸோ அதை பர்த்லேருந்து நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணதுனால இப்போ வரைக்கும் ஸ்மூத்தாக போகுது. இன்னும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, வளர்ந்தா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஐட்டம். நெக்ஸ்ட், எஸ் அண்ட் அடுத்த ஐட்டம் என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர். டிவி இருக்குதே, ப்ரொஜெக்டர் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். சப்போஸ் சில படம் எல்லாம் நம்ம மொபைலில் தேடுறப்ப கிடைக்கும் யூடியூப்ல, அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நாங்கள் வந்துட்டு ஒரு பிளெயின் வாலில் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அல்ப ஆசை தாங்க. ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுக்கணுன்ற ஒரு அல்ப ஆசை. ஸோ இது வாங்கினேன். இது வந்துட்டு லைக் $89 ஆஃபர் போக $89 இருந்துச்சு. ஸ்க்ரீன் ஷேரிங், மிரரிங், வாட் எவர் வி சே, ப்ளூடூத், வைஃபை மூலம் எப்படி வேணால் ஷேர் பண்ணி இதை வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அண்ட் ஐ ஓப்பன் இட் அண்ட் ட்ரைட் இட், பெஸ்ட் ஃபார் த மணி. இட்ஸ் ஸ்டீல் அண்ட் லைட் வெயிட்டாக இருந்துச்சு, அதனால் ஏன் உடனே உடனே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுறேன்னாக்கா சப்போஸ் ஒர்க் ஆகலன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி பார்த்து ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறமா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், ஓகே இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் தேங்க்ஸ் கிவிங்க்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் ரூம் ரெடி பண்ணணும், டிவிக்கு பதிலாக வேறு என்னடா பண்ணலாம் அப்படின்னாக்கா ப்ரொஜெக்டர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் த பெஸ்ட் திங். ஸோ அது ஒன்று. அடுத்து என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி மை ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரேட் அலெக்ஸா. அதோட ஃபோட்டோவை நான் இங்கே எங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ பெரிய அலெக்ஸாலாம் வாங்கல, சின்னதாக வாங்கினேன். யூஸ்வலாக எனக்கும் பசங்களுக்கும் என்ன பிடிக்கும்னாக்க எதனா தெரியலை அப்படின்னா உடனே ஹே கூகுள்னு ஃபோனை நோண்டி எடுத்துருவோம். அது என்னவோ தெரியல, நாங்கள் மூணு பேருமே வந்துட்டு வாய்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி ஃபோனை எனேபிள் பண்ணதுனால நாங்கள் சாப்பிட்றப்ப எது பேசினாலும் ரெண்டு பேருக்கும் என்ன பழக்கம்னா ஏ அம்மா ஹே அப்பா அப்படின்னு பேசி பழக்கன்றதுனால அது ஹேனாலே வந்துட்டு கூகுள் அசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதனால சரி இது வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்குமே, நம்மளும் பேசுகிறப்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் நான் அவன் எதுனா வந்து என்கிட்ட டவுட் கேட்பாங்க, டவுட் கேட்குறப்ப நான் என்ன பண்ணுவேன், பக்க பக்கன்னு முழிச்சேன் அப்படின்னா உடனே நீ ஒன்றும் பேசுமா அப்படின்ற மாதிரி ஏய் கூகுள் அப்படின்னு ஆரம்பிச்சிருவான். ஸோ ஓகே. ஸோ அதுவும் இல்லாமல் ப்ளஸ் நம்ம சாங்ஸ் கேட்போம், நான் கிச்சனில் மெயினாக வச்சுக்கிறதுக்காக தான், அந்த சீனுக்காக தான் நான் அதை கேட்டேன் நான். And the small one தான் நான் வாங்குறேன். அதுவும் இல்லாமல் இட்ஸ் ஆஃபரில் இட்ஸ் லைக் $18 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபோனோட இல்லை வந்துட்டு ஃபிட்பிட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம், பாட்டு கேட்கறதுக்கோ இல்லை எதுக்காவது யூஸ் ஆகும், ரிமைண்டர் வாட் எவர் இட் இஸ் இட் ஹேஸ் மல்டி யூஸ்ன்றதுனால. ஸோ ஐ தாட் இது வந்து ஒரு பெஸ்ட் ஐட்டமாக இருக்கும் வாங்கிறதுக்கு அப்படின்ட்டு. அண்ட் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. த நெக்ஸ்ட் ஷோ ஸ்டாப்பர் அப்படின்னு வாங்க இல்லையா, அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் யூஎஸ்குள்ளே என்றாரப்ப எனக்கு இது கிடைக்கணும்னு ஒரு தலையில் எழுதியிருக்கா என்னன்னு தெரில, பட் தட்ஸ் லைக் அ ட்ரீம். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்தியா போயிட்டப்போ எனக்கு அது வாங்கணும்னு தோணலை. ஸோ இந்த தடவை எப்படியோ வாங்கியாச்சு, நான் என்னன்னு காமிக்கிறேன். ஸோ த ஷோ ஸ்டாப்பர் இஸ் MK. ஸோ ரெட்டு கலரில் மை ஃபேவரெட் ரெட்டு கலரில் மைக்கேல் கார்ஸ் ஹேண்ட் பேக். எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டை தவிர யாருக்கும் ரெட்டு பிளாக் எல்லாம் பிடிக்காது, என் பையனு கூட பிடிக்கும். பட் நான் ஒரு ரெட்டு ஃப்ரீக், ரெட் லிப்ஸ்டிக் போட பயப்படுவேன் பட் ரெட்டு ஃப்ரீக் நான். ஸோ ட்ரெஸ்ஸு எதுனாலும் ரெட் கலரில் வேணும்ன்ட்டு. ஸோ கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்தா எல்லாம் ஒரே ப்ரௌனு அந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கும் அதுக்கும் செட்டே ஆகுது, நம்ம போட்டால் சும்மா எங்கே திருட தூக்கிட்டு போனால் கூட கண்டுபிடிச்சிடணும் நம்ம பேகை, அந்த மாதிரி நான் வந்துட்டு கலரில் தேடுவேன் நான் யூஸ்வலாக. எனக்கு வந்து
ஸோ இந்த பேக் வந்துட்டு 80% ஆஃபில் இருந்துச்சு. ஸோ லைக் இட்ஸ் $468. நான் $95 வாங்கினேன், 80% ஆஃப் டீலில் இருந்துச்சு. ஸோ ஐ தாட் இட்ஸ் அ வெரி குட் டீல்ன்ட்டு. அண்ட் இன்னொன்று என்னன்னாக்கா, எனக்கு ஸ்லிங் இல்லாமல் மண்டை ஓடாது. என் பேக் எல்லாத்துலேயுமே ஸ்லிங் இருக்கணும். இப்போ இதுவே இந்த தின் பட்டை வந்துட்டு எனக்கு ஷோல்டர் ரொம்ப இது பண்ணும். ஸோ நான் வந்து திக் ஆப்வியஸாக லைக் மிக்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி வேறு எதுனா ஹேண்டில் தான் வாங்கினேன். பட் இதில் வந்துட்டு பெரிய கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் அது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஸோ டக் டக்குன்னு ஃபோன் எதுனா போட்டு எடுக்கலாம், தேவைப்படுறது போட்டு எடுக்கலாம்னாக்க ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்டு ஹேண்டில் ஆப்வியஸாக. அண்ட் திஸ் ஒன் ஐ தாட் இட்ஸ் அ குட் டீல் ஃபார் $95 அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் நான் வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னாங்க. அண்ட் இது டேஸ் லைக் போடுற கீழே போய் இப்படி நிற்கும். அப்புறம் பேக் வந்து இப்படி நிற்கணும், பொதக்குன்னு விழக்கூடாது. ஏன்னா கீழேயா எல்லாம் மேய்ச்சி கண்டதும் இருக்குமோ தெரியாது. அதனால எனக்கு எப்பயுமே கீழே பேக் விழக்கூடாது, எப்பயுமே பிஸ்டி ஸ்டாண்ட் ஆகணும், அப்படியே ஸ்டாட்டிக்காக நிற்கணும். அதனால நான் வந்துட்டு இது வாங்கினேன். ஐ தாட் திஸ் இஸ் த ஷோ ஸ்டாப்பர், கடைசியாக காமிச்சது. தட்ஸ் இட் கைஸ், இவ்வளோதான் நான் வாங்கினேன். மோஸ்டாக எல்லாமே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அலெக்ஸாவை தவிர. ஸோ அலெக்ஸாவோட பிக்சர் வேணால் எங்கன்னா நான் போடுறேன். அண்ட் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க. எந்த ப்ராடக்ட், எந்த ஐட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சி யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் ஒன். டேக் கேர், பை பை.